ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க மட்டும் தனியாக ஒரு அமைதியான இடத்துல வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை வந்து இறந்து போயிது சின்ன வயசுலேயே. இந்த துக்கம் தாங்க முடியாமல் இருக்க இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய ஆட்டுக்குட்டியெல்லாம் வளர்த்துட்டு வந்திருப்பாங்க. அதில் ஒரு ஆட்டுக்குட்டி வந்து குட்டி போடுது. அந்த குட்டியை வந்து இவங்க பிள்ளையாக நினச்சி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மீது சுவாரஸ்யமான கதையே. அந்த வகையில் இன்னைக்கு நான் பார்க்க போகிற படம் 2021 வால்டிமர் ஜான்சனோட இயக்கத்தில் ஒரு ஐஸ்லாண்டிக் ஃபோக் ஹாரர் படமாக வெளியான லேம்ப் படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோ மிகப்பெரிய புயல் வீசிக்கிட்டு இருக்கு. அங்க வந்து நிறைய குதிரைகள் வந்து மேஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயந்து அடிச்சு ஓடுது. அது என்னன்றது வந்து அப்போதைக்கு நமக்கு வந்து சரியா காட்டல. அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கதாநாயகன் அண்ட் கதாநாயகி வந்து காட்டுறாங்க. அவன் என்ன பண்றானா, இந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து தண்ணி வைக்கிறது, புல்லு போறது, இந்த மாதிரியான ஒரு வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். இவன் என்ன பண்ணிருந்திருப்பானா, அங்க இருக்க அந்த டிராக்டர் எடுத்துக்கிட்டு வயலுக்கு வந்து உழுக போயிருந்திருப்பான். அவளும் வந்து சேர்ந்திருப்பான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டிக்கு வந்து பிரசவம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ரெண்டு குட்டி ஒன்று போட்டிருந்திருக்கோம். அதை பார்த்தோன்னு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருந்திருப்பாங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு புள்ள இல்லையேன்னு. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை வந்து இறந்து போயிருச்சு. அந்த குழந்தையோட பேர் தான் வந்து ஆடா. அந்த குழந்தையோட நம்பமா தான் இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே இருந்துட்டு வந்திருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வெளியில உட்காந்து டீ குடிச்சுட்டே வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதைக்கு வந்து உள்ள ஏதோ ஒரு சவுண்டு கேட்டு இருந்திருக்கும். ரெண்டு பேருமே வந்து போய் பார்த்துருப்பாங்க. ஒரு ஆட்டுக்குட்டி வந்து முடியாம படுத்து கிடந்திருக்கும், பிரெக்னண்டா இருந்திருக்கும். அந்த ஆட்டுக்குட்டிக்கு பிரசவம் பார்த்து ஒரு குட்டியை வந்து எடுத்திருப்பாங்க. அந்த குட்டி பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா பாதி மனுஷனாகவும் பாதி ஆட்டுக்குட்டியாகவும் இருந்திருக்கும். அதை பார்த்தோன்னு இனம் பிரியாத ஒரு அன்பு வந்து அந்த குட்டி மேல வந்து இவங்களுக்கு இருந்திருக்கும். அதனால அந்த ஆட்டுக்குட்டிக்கு தெரியாம அந்த குட்டியை வந்து எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. ஒரு புள்ள மாதிரி வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை போத்தி விடுறது என்ன, அதை குளிப்பாட்டுறது என்ன, அதுக்கு பால் கொடுக்கறது என்ன, எல்லா வேலையுமே வந்து ஒரு குழந்தை மாதிரி வந்து பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அந்த குழந்தைக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இறந்து போச்சு பாத்தீங்களா. அந்த குழந்தையோட பேரான ஆடான்ற பேரை வந்து இந்த ஆட்டுக்குட்டிக்கு வச்சிருந்திருப்பாங்க. இவங்க என்னதான் அந்த ஆட்டுக்குட்டியை வந்து பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தாலுமே கூட இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு தாயாடு இருக்கும் பாத்தீங்களா. அந்த தாயாடு வந்து தன்னோட குட்டியை பிரிஞ்சதுக்காக எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே தான் அங்க இருந்திருக்கும். அதுவும் அந்த பேபி ஆட்டுக்குட்டியை வந்து எந்த ரூம்ல போட்டு வச்சிருந்திருக்காங்களோ அந்த ரூமுக்கு எய்தாப்புல நின்றுதான் வந்து கத்திக்கிட்டே இருக்கும். இது கத்துற பார்த்துட்டு அதுவும் கத்தும், அது கத்துற பார்த்து இதுவும் கத்தும். இதை தாங்க முடியாத நம்ம மரியா என்ன பண்ணிருப்பானா, வெளியே வந்து பார்த்துருப்பான். இந்த ஆட்டுக்குட்டி நின்றுட்டு இருந்திருக்கும். இங்க இருந்து வராத போன்னு சொல்லி விரட்டிட்டே தான் இருந்திருப்பான். இதை பாக்குறதுக்கு நமக்கே ரொம்ப பாவமா தாங்க இருந்திருக்கும். ஏன்னா அதுவுமே வந்து ஒரு தாயாடு, தன்னோட குட்டியை பிரிஞ்சு அது வந்து இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா அதோட நிலைமையில இருந்து பார்க்கும்போது. ஆனா இவங்க வந்து அதை புரிஞ்சுக்காம என்ன பண்ணிருப்பானா, அன்னைக்கு ஈவினிங் வந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க இவங்க மூணு பேரும். அந்த குட்டி குழந்தைய வந்து அப்படியே ரொம்ப குழந்தை மாதிரி இவங்க மேல வச்சு படுத்து தூங்க வச்சிருப்பாங்க. அந்த ஆட்டுக்குட்டி வந்து மறுபடியும் கத்திக்கிட்டே தான் இருந்திருக்கும். இவளுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த ஜன்னலை கூட சாத்திருவா, அந்த சவுண்டு கூட கேட்க கூடாதுன்றதுக்காக. அடுத்த நாள் காலையில மரியா என்ன சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நான் வெளியில வயலுக்கு போறேன், நீ வந்து ஆடை பாத்துக்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து டிராக்டர் எடுத்துட்டு போயிருந்திருப்பான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப இவன் மட்டும் தான் வந்து வீட்டுல இருக்கான். அவன் வந்து வீட்டுல இருக்க அந்த உட் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதனால அந்த ஆடாவே வந்து கவனிச்சிருக்காம இருந்திருப்பான். ஏன்னா அவன் வந்து தொட்டில போட்டு தூங்க வச்சுட்டு தான் போயிருந்திருப்பான். இந்த பக்கம் வேலை முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்பதைக்கு அவளும் கேட்டிருப்பான், அந்த ஆடா வந்து இன்னமா தூங்கிட்டு இருக்கான்னு கேட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டோன்னு இவன் போய் பெட்ரூம்ல வந்து பாத்திருப்பான். அங்க வந்து இருந்திருக்காது. எங்க ஆட்டுக்குட்டின்னு கேட்டன உள்ள போய் அந்த கவுச்சில போறேன் சொல்லியிருந்திருப்பான். அந்த தொட்டில வந்து அந்த ஆட்டுக்குட்டி இருந்திருக்காது. ரெண்டு பேருமே பதறி போய் வீடு முழுக்க வந்து தேடி இருந்திருப்பாங்க. அந்த ஆட்டுக்குட்டி இருந்திருக்காது. அட பாவமே என்ன பண்ண சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில போயிருந்திருப்பாங்க. அவனும் சொல்லியிருப்பான், நான் போய் அந்த ரிவர் சைடு பாக்குறேன், நீ வெளியில தேடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் பார்த்திருப்பான். அங்கே இருந்திருக்காது. இவங்க ரெண்டு பேரும் பதறி போய் எல்லா இடத்தையும் தேடி இருந்திருப்பாங்க, எங்கேயுமே இருந்திருக்காது. டக்குனு வந்து அந்த ஆட்டுக்குட்டி கத்துற சவுண்ட் வந்து கேட்டு இருக்கும். பக்கத்துல போய் பார்த்தா அந்த ஆட்டுக்குட்டி வந்து கீழே கடந்து இருந்திருக்கும். அதை பார்த்தோன்னே அப்பதான் அவளுக்கு வந்து உயிரே வந்திருக்க மரியாதை. ஆனா அந்த தாயோட வந்து பின்னாடி கத்திக்கிட்டே தான் வந்திருக்கும். அதை பார்த்தோன்னே மரியாதைக்கு செம்ம கோவம் வந்துடும். இன்னமே இந்த பின்னாடி வந்த உன்னை வந்து கொண்டு சொல்லி மிரட்டிருப்பான். அந்த ஆட்டுக்குட்டி வந்து அப்படியே பயந்துட்டே வந்து பின்னாடியே போயிருந்து இருந்திருக்கும். இதோட பாத்தீங்கன்னா சாப்டர் 1 வந்து முடியுது. இப்ப சாப்டர் 2 வந்து தொடங்குது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கார் வந்து வேகமா போயிட்டு இருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க. அதுல வந்து ஒரு மூணு பேர் இருக்காங்க. ஒரு இடத்துல கார் நிறுத்தினதுக்கு அப்புறம் டிக்கியை தொடர்ந்து ஒருத்தர் என்ன பண்றானா, ஒருத்தனை பிடிச்சி இழுத்துட்டே வர்றான். அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இன்னொருத்த என்ன பண்றானா, அவனோட போன் வந்து தூக்கி எறிகிறான். எரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க மூணு பேர் வந்து மறுபடியும் கார்ல ரிட்டர்ன் போயிடுறாங்க. இவன் வந்து யாருன்றது வந்து அப்போதைக்கு நமக்கு வந்து புரியல. இவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே தான் இருக்கான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மரியா வந்து காட்டுறாங்க. அவன் வந்து தூங்கிட்டு இருந்திருப்பான். அப்போதைக்கு அவளுக்கு
வந்து ஒரு கனவு வரும். அந்த கனவுல கூட பாத்தீங்கன்னா அந்த தாயாடு ஞாபகமாவே வந்துட்டு இருந்திருக்கும். இவளுக்கு வந்து செம்ம கோபமா இருந்திருக்கும். கண்ணை விழிச்சு பார்த்திருந்திருப்பா, அந்த தாயாடு கத்துற சவுண்ட் வந்து கேட்டிருந்திருக்கும். இவளுக்கு என்ன பண்றேன்னு தெரியாது, டக்குன்னு வெளியில போயிருந்திருப்பா, கண்ணை எடுத்துட்டு போயிருந்திருப்பான். அந்த தாயாடு வந்து கத்திக்கிட்டே தான் இருந்திருக்கும். அதை பார்த்தோன்னே இவளுக்கு செம்ம கோபமா இருந்திருக்கும். ஷூட் பண்ணி கொண்டுவா அந்த ஆட்டுக்குட்டியும். உடனே என்ன பண்ணிருப்பானா, அந்த தாயாடை இழுத்துட்டே போயிருந்திருப்பான். ஒரு இடத்துல வந்து குடியை தோணி அதை வந்து புதைச்சிட்டு வந்திருப்பான். இதை வந்து இப்ப ஒரு பர்சனை வந்தான் பாத்தீங்கன்னா அவன் வந்து பாத்துருவான். அவன் என்ன பண்ணிருப்பானா, இவங்க யாருக்குமே தெரியாம அங்க இருக்க அந்த பட்டிலே வந்து படுத்து தூங்கி இருந்திருப்பான். அடுத்த நாள் காலையில இங்கூர் வந்து அந்த பட்டிக்கு வரும்போது வந்து இவனை பார்த்துருப்பான். அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இவனோட பேர் வந்து பீட்டர். இவன் தான் இங்கூரோட அண்ணன். இந்த பீட்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஊதாரியான ஒரு பையன். காசெல்லாம் வச்சிருந்தா செலவு பண்ணிட்டே தான் இருந்திருப்பான். இந்த மாதிரி யாருக்கிட்டயாச்சும் வந்து ஏமாந்துட்டு போயிருவான். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இவங்க கிட்டே வந்து நிறைய காசை வாங்கிட்டு மறுபடியும் ஓடி போயிருந்துருவான். இதே மாதிரியான ஒரு வழக்கத்தை தான் கொண்டு வந்திருந்திருப்பான். இதனாலே பாத்தீங்கன்னா மரியாவுக்கு வந்து இவனை வந்து சுத்தமா பிடிக்காது. இந்த இங்கூர் என்ன பண்ணிருப்பானா, இப்ப இவனை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்து போயிருந்திருப்பான். அங்க வந்து மரியா சமைச்சிட்டு இருந்திருப்பான். அவனை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவன் வந்து சமைச்சிட்டு இருக்கானே, அந்த சமயம் இந்த இங்கூர் என்ன பண்ணிருப்பானா, வெளியில போயிட்டு அந்த ஆடை வந்து கூட்டிட்டு வந்திருந்திருப்பான். அந்த ஆடான்றது இவங்களுக்கு வந்து ஒரு புள்ள. ஆக்சுவலி அது வந்து ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியை தான் வந்து புள்ள மாதிரி நினைச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இவங்க வந்து வளர்த்துட்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இந்த பீட்டர் என்ன நினைச்சானா, என்னடா அதே இவங்க எது பைத்தியமா ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து இப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, புள்ள மாதிரி வந்து வளர்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருப்பான். இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில அந்த பீட்டர் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்திருப்பான். இவன் வந்து ஏனியை பிடிச்சி நின்றுட்டு இருந்திருப்பான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து குளிச்சுட்டு இருந்திருப்பாங்க பாத்ரூம்ல. இந்த பீட்டர் என்ன பண்ணிருப்பான, அந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பான். இந்த சவுண்ட் கேட்டோன்னே அந்த பாத்ரூம் கதை வந்து திறந்தே தான் இருந்திருக்கும். அவன் வந்து வேடிக்கை பார்த்துட்டே தான் வந்திருப்பான். அதே சமயம் இங்கூர் வந்து கவனிச்சிருவான், என்னன்னா கீழே ஒருத்த நின்றுட்டு இருந்தா அவன் ஆளுக்கான சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா இவன் வந்து இங்க நின்றுட்டு இருந்திருப்பான். அப்பதான் வந்து அந்த பீட்டர் வந்து கேட்பான், என்னன்னா இது இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் கேட்க வருவான். அதுக்குள்ள வந்து அவன் புரிஞ்சுப்பான், இங்க பாரு பீட்டர், இந்த வீட்டுல நீ எவ்வளவு நாள் இருக்கியோ அவ்வளவு நாள் வேண்டாம் இரு, ஆனா அவனோட சந்தோஷத்தை வந்து கெடுத்துறாத, இது வந்து எங்களோட ஃபேமிலி, நீ வந்து ஏதாச்சும் பேசி எங்க குடும்பத்தை வந்து கெடுத்துறாதன்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிருந்திருப்பான். இருந்தாலுமே கூட இந்த பீட்டர் இருக்கான் பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து அந்த மரியா மேல வந்து ஒரு கண்ணு இருந்துட்டே தான் இருந்திருக்கும். அன்னைக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த காட்டை வந்து உழுவுறது கண்டு போயிருந்திருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா அவன் வந்து அந்த குட்டியோட வந்து நாண்டுட்டு இருந்திருப்பான். இங்க வந்து இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருந்திருப்பாங்க. நீ வந்து டீ குடிக்கிறான்னு சொல்லி வந்து கேட்டிருந்திருப்பான். குடுவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த பீட்டர் என்ன பண்ணிருப்பானா, டக்குனு அவனோட கண்ணத்தை வந்து டச் பண்ணியிருப்பான். இந்த மாதிரிலாம் பண்ணாதேன்னு சொல்லி அவன் வந்து பேசியிருந்திருப்பான். அப்பதான் வந்து அவன் வந்து கேட்பான், நேற்று வந்து நான் பார்த்தேன் நீ வந்து அந்த பாத்ரூம்ல வந்து குளிச்சுட்டு இருந்த, கதை வந்து திறந்தே இருந்துச்சு, அப்ப நான் பாக்கணும்னு சொல்லி தானே நீ வந்து திறந்து வச்சிருந்தேன் சொல்லி கேட்டோன்னு அவன் சொல்லுவான். ஏன்னா சின்ன குழந்தை மாதிரி வந்து பேசிட்டு இருக்கேன்னு கேட்டோன்னே அவனு சொல்லுவான், நானா சின்ன குழந்தை, நீங்க தான் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து புள்ள மாதிரி சொல்லி வளர்த்துட்டு இருக்கீங்க, யாரு சின்ன குழந்தை சொல்லி இவனும் பேச ஆரம்பிச்சிருப்பான். அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பாங்க. என்னடா இந்த படத்துல வந்து ஒரே பகலாதான் வந்து காட்டுறாங்க, ஆனா நீ வந்து இருட்டுலாம் சொல்லிட்டு இருக்கேன்னு வந்து கேட்காதீங்க. ஏன்னா இந்த படம் நடக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்து, இதை வந்து ஒரு நார்டிக் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பல நாட்களுக்கு வந்து பகலாமே இருக்கும், பல நாட்களுக்கு வந்து இரவாமே இருக்கும். சூரிய ஒளின்றது ரொம்ப ரேரா தான் வரும். அதனாலே பாத்தீங்கன்னா அந்த டைமிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தூங்குவாங்க எந்திரிச்சிருவாங்க, இதுதான் அவங்களோட வழக்கம். ஸோ அதை வச்சுதான் வந்து நான் சொல்லிட்டு இருந்திருக்கேன். அடுத்த நாள் காலையில பீட்டர் வந்து தூங்கிட்டு இருந்திருப்பான். அந்த இங்கூர் என்ன பண்ணியிருப்பானா, இந்த மாதிரி ஷெட்டில் இருக்க பொருளை வந்து நாங்கள் எடுத்து வச்சுட்டு இருக்கோம், நீ கொஞ்சம் வர முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்திருப்பான். உடனே இவன் வந்து அங்கே போயிருந்திருப்பான். ஆனால் வந்து அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருந்திருக்க மாட்டான். அங்கே இருக்க ஒரு சோஃபா வந்து இவன் தூக்கி வெளியில் வச்சிருந்திருப்பான், அதுலேயே வந்து இவன் உட்காந்துருந்திருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆடவும் நின்றுட்டு இருந்திருப்பான். இவன் என்ன பண்ணியிருப்பானா, இங்கே வா இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அந்த ஆடவும் பக்கத்தில் வந்து இருக்கும். இவன் என்ன பண்ணியிருப்பானா, ஒரு புல் பக்கத்தில் இருந்திருக்கும், அந்த புல் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துருந்திருப்பான். இந்த சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னேன், அந்த ஆடவும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கும். இதை வந்து அந்த இங்கூர் வந்து பார்த்துருவான். பார்த்தோன்னே அவனுக்கு வந்து செம்ம கோவம் வந்துடும். பீட்டர் இங்கே பாரு என்ன பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு வந்து அறிவு இல்லையா, இது வந்து எங்களுக்கு புள்ள மாதிரி நாங்கள் வந்து வளர்த்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு அவன் வந்து போயிருந்திருப்பான் ரொம்ப கோவத்தோட. இதெல்லாம் கேட்கும் போது இந்த பீட்டருக்கு வந்து ரொம்ப கோபமாக தான் இருந்திருக்கும் இவங்க மேல. என்னடா இது, ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து புள்ளன்னு சொல்லி வளர்க்குறாங்க, அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நமக்கு வந்து எவனை இம்பார்ட்டன்ஸ் தரலன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து இவங்க எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பீட்டர் மட்டும் என்ன பண்ணியிருப்பானா, அந்த ஆடை தொட்டியில் தூங்கிட்டு இருக்கோம், அதை வந்து எலி போட்டு வெளியில் கூட்டிட்டு போயிருந்திருப்பான். அந்த கண்ணை எடுத்துகிட்டு போயிருந்திருப்பான். அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டா தெரியும் பார்த்தீங்கன்னா, அதே இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பான். அங்கே சுடலாம்னு சொல்லி துப்பாக்கியை காட்டி நீட்டியிருந்திருப்பான். அதே சமயம் இவளுக்கும் வந்து அந்த ஆட்டுக்குட்டி கத்துற சவுண்ட் மாதிரி வந்து கேட்டுருந்துருக்கும். டக்குனு எந்திரிச்சு இருந்திருப்பான். அந்த தொட்டியில் பார்த்துருந்துருப்பான், ஆடை வந்து இருந்திருக்காது. எங்கடா போயிட்டான்னு சொல்லி எல்லா பக்கத்து தேடிட்டு வந்துருந்திருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேரில் வந்து இந்த பீட்டரோட அந்த ஆடை வந்து தூங்கிட்டு இருந்திருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் டூ வந்து முடியுது. இப்போ சாப்டர் த்ரீ வந்து தொடங்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரியா என்ன பண்ணியிருந்திருப்பானா, இந்த ஆடாவை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போயிருந்திருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, சின்ன ஆடா, அந்த ஆடா இறந்து போன அந்த இடத்துக்கிட்ட வந்து இருந்திருந்திருப்பாங்க. அவன் ப்ரே பண்ணிட்டு இந்த குட்டி ஆடாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீட்டர் என்ன பண்ணியிருப்பானா, ஆடாவை கூட்டிக்கிட்டு அவன் இந்த மாதிரி நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்திருப்பான். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து அதை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தின இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப ரொமான்டிக்காக இருந்திருப்பாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த படகுல வந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்போதைக்கு வந்து அவன் சொல்லுவான் அந்த மாதிரி ஆடை கிட்ட, உன்ன மாதிரி நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு வந்து நிறைய ரைம்ஸ்லாம் தெரியும், எங்கள் அப்பா கூட சேர்ந்து நான் மீன் பிடிக்க போனேன்னு சொல்லி நிறைய கதை கதையாக சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். சொல்லிட்டு அவங்க மீன்லாம் பிடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டிராக்டரில் வந்து ஏறி வந்துருந்துருப்பாங்க. அந்த டிராக்டர் வந்து
ஒரு இடத்துல வந்து நின்று போயிருந்திருக்கான். அந்த டிராக்டர் அங்கேயே விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிருந்திருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்படிக்கு அந்த பீட்டர் வந்து சொன்னான், என்னடா வண்டி வச்சிருக்கேன், சரியாவே வந்து வேலை செய்யல, அங்கேயே நான் விட்டுட்டு வந்துட்டேன், நீ போய் பாத்துக்கணும் சொல்லி இருந்திருப்பான். அதே சமயம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஃபுட்பால் மேட்ச் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. கத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க, என்னடா நம்ம விளாடுறாங்க, சரியாவே விளாட மாட்டேன் சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த கத்துற சவுண்ட் கேட்டு இந்த ஆடை என்ன பண்ணிருப்பான், டக்குன்னு வெளியே இருந்துச்சு ஓடி போயிருந்திருப்பான். அப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த ஆடை உள்ள வந்திருப்பான். அங்க பாத்தீங்கன்னா இவங்க அம்மா என்ன பண்ணிருப்பாங்கன்னா பழைய பாட்டு கேசட் வந்து போட்டு இருந்திருப்பாங்க. அந்த கேசட்ல பாத்தீங்கன்னா இந்த பீட்டர் இருக்கான் பாத்தீங்கன்னா வந்து முன்னாடி வந்து ஒரு பெரிய இசைக்கலைஞரா இருந்திருப்பான். அவன் டான்ஸ் ஆன அந்த வீடியோ வந்து போட்டு இருந்திருப்பாங்க. எல்லாருமே ரொம்ப ஜாலியா சிரிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த இங்கூர் என்ன பண்ணிருப்பானா நிறைய சரக்கு வந்து குடிச்சுட்டே இருந்திருப்பான். இவங்க எல்லாருமே வந்து கேம்ஸ் ஆடிட்டே இருந்திருப்பாங்க. அதே சமயம் வந்து ஆடை என்ன பண்ணிருப்பானா வந்து வெளியில ஓடி போயிருந்திருப்பான். அங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு அந்த நாய்க்குட்டி இருந்திருக்கும், அவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு உருவம் நின்றுட்டு இருந்திருக்கும். அது என்ன அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியலை. அதை பார்த்தோன்னே வந்து ஆடை வந்து பயந்தடிச்சுட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்திருக்கும். அந்த கண்ணாடியை பார்த்து அழுதுகிட்டே தான் இருந்திருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேர் வந்து டான்ஸ் ஆடிட்டு விளாண்டுகிட்டே இருந்திருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து அந்த இங்கூர் வந்து அளவுக்கு அதிகமா குடிச்சனால போதையில வந்து மயக்கம் போட்டு விழுந்திருந்திருப்பான். அவனை ரெண்டு பேரும் கூட்டிட்டு போய் பெட்ல வந்து படுக்க வச்சிருந்திருப்பாங்க. இந்த ஆடா வந்து என் கூட வா நீ படுன்னு சொன்னே அவங்க ரெண்டு பேரும் வந்து பெட்ல தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மரியா என்ன பண்ணிருப்பானா அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் கழுவிட்டு இருந்திருப்பான் கிச்சன்ல. அப்பதைக்கு அந்த பீட்டர் என்ன பண்ணிருப்பானா அங்க போயிருந்திருப்பான், இந்த மாதிரி நீ வந்து ஆடாவோட அம்மா வந்து கொலை பண்ணி அது வந்து ஆடாவுக்கு வந்து தெரியுமா சொல்லி கேட்டோம். அவளுக்கு வந்து திக்குன்னு இருக்கும், என்னடா இது யாருக்குமே வந்து தெரியாதுன்னு நினைச்சோம். இவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, இவனுக்கு வந்து ஒரு பாயசத்தை போட்டுருவோம் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிருப்பானா இவகிட்ட வந்து செக்ஸுவலா வந்து கொஞ்சம் நடந்துக்க வந்து முயற்சி பண்ணியிருப்பான். இவளை வந்து என் கூட வான்னு சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பான். டக்குன்னு ரெண்டு பேரும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவன் என்ன பண்ணிருப்பானா அப்படியே வந்து ஒரு பின்னாடி ஒரு கதவு இருக்கும், அந்த கதவு வழியே அவனை உள்ள தள்ளி விட்டுட்டு கூட்டிட்டு வெளியே போயிருந்திருப்பான். மரியா மரியான அவனு சொல்லி கத்திக்கிட்டே தான் இருந்திருப்பான். இது ஒன்றும் விளையாட்டுறதுக்கு இல்ல, கதவு தரேன்னு சொல்லிட்டே இருந்திருப்பான். இவன் வந்து திறந்துருக்கே மாட்டான். அந்த கோவத்தில் அவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு கீபோர்டு இருந்திருக்கு, அதை வந்து வாசிட்டே இருந்திருப்பான். இவளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இவளுக்கு குழந்தையே இல்ல, அந்த குழந்தைய வந்து இறந்து போச்சு. இந்த ஆட்டுக்குட்டியை தான் வந்து குழந்தைய நினைச்சு வந்து இவன் வளர்த்துட்டு இருந்திருக்கான். இவனால வந்து எதுவும் பிரச்சனை வந்துருமோ சொல்லிட்டு தான் இவனை வந்து அந்த ரூம்குள்ள போட்டு அடிச்சு வச்சிருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் உள்ள போயிருந்திருப்பான். இங்க பாரு நம்ம ரெண்டு பேரும் கிளம்புற டைம் வந்துருச்சுன்னு சொல்லி இருந்திருப்பான். அவன் பாத்தீங்கன்னா தூங்கியே இருந்துச்சிருந்திருப்பான். அவனை வந்து கிளம்பி ரெடியா இருந்திருப்பான். இவன் என்ன பண்ணிருப்பானா கார்ல வந்து அவளை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போயிருந்திருப்பான். அங்க வந்து ஒரு பஸ் வந்துருக்கும், நிறைய காசையும் கொடுத்து அவன் கிட்ட வந்து நீ வந்து போயிட்டு வான்னு சொல்லிட்டு அவனை வந்து வழி அனுப்பி வச்சிருந்திருப்பான். அதே சமயம் கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கூர் வந்து தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சிருந்திருப்பான். அவன் வீடு முழுக்க வந்து தேடி பார்த்திருப்பான், யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. மரியா மரியான கூப்பிட்டு இருப்பான், யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. உடனே இவன் என்ன பண்ணிருப்பானா ஆடாவை கூட்டிக்கிட்டு அந்த டிராக்டர் நின்று போச்சு பாத்தீங்கன்னா அந்த பீட்டர் வந்து விட்டுட்டு வந்துட்டான் பாத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு. சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் டீசல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. அந்த டீசலை ஊத்தி ஸ்டார்ட் பண்ணி பார்த்திருப்பாங்க, அது வந்து ஒர்க் ஆயிருந்திருக்காது. சோ மறுபடியும் வந்து நடந்து போக ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவன் வந்து அவனை பஸ் ஏத்தி விட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து இருந்திருப்பான். வீட்டுல வந்து பார்த்திருப்பான் இவன் இருந்திருக்க மாட்டான். இவளுக்கு என்ன பண்ணு தெரியாது, வீடு முழுக்க தேடி இருந்திருப்பான், எங்கேயுமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்போதைக்கு டக்குன்னு துப்பாக்கி சுடுற சவுண்ட் வந்து கேட்டுருக்கும். பதறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருப்பான். அதே சமயம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த துப்பாக்கி எடுத்து ஒரு ஆள் சுட்டான் பாத்தீங்கன்னா அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா பாதி மனுஷனாகவும் பாதி ஆடாவும் இருந்திருப்பான். இவன் தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நான் கூட சொன்ன பாத்தீங்கன்னா ஒரு பனி படந்த இடமா இருந்திருக்கு. அங்க நிறைய குதிரை எல்லாம் வந்து ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயந்து ஓடுதுன்னு சொன்னா பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த உருவம் வேற எதுவுமே இல்லைங்க, அந்த உருவம் தான் இந்த பெரிய மனுஷ ஆடு. இதுதான் வந்து நம்ம இங்கூரை வந்து துப்பாக்கியில சுட்டு கொண்டுட்டு அந்த ஆடா வந்து கூட்டிட்டு போயிருந்திருக்கோம். தட் மீன்ஸ் இந்த ஆடாவோட உண்மையான அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பெரிய ஆடு தான், அது வந்து கூட்டிட்டு போயிருந்திருக்கோம். இவன் வந்து கையை பிடிச்சி இழுக்க பார்ப்பான், அதையும் பொருட்படுத்தாம அந்த அப்பா ஆடை வந்து இழுத்துட்டு போயிருந்திருக்கோம். இந்த பக்கம் இவ்வளவு வந்து உடையாந்து பார்த்துருப்பான், வந்து ரத்த வெள்ளத்துல வந்து கலந்துருப்பான். இந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இவன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த தாயாட்டை கொண்டு புதைச்சா பாத்தீங்கன்னா ஒரு இடம் அந்த இடம் தான். இவன் வந்து ரத்த வெள்ளத்துல கலந்துருப்பான். அவனுக்கு கொஞ்சம் உயிர் இருந்திருக்கும். இங்கூர் இங்கூர் இறந்துடாத, உனக்கு யாரு பண்ணா அப்படின்னு சொல்லி வந்து கத்திட்டு இருந்திருப்பான். அப்படியே வந்து அவன் இறந்து போயிருந்திருப்பான். அப்படியே அதை நினைச்சா வந்து அழுக ஆரம்பிச்சிருப்பான். அதே நேரம் அப்படியே சுத்தி மூத்தியும் பார்த்துருப்பான், அங்க வந்து யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்பதான் அவளுக்கு வந்து புரியும், தான் செஞ்ச ஒரு தப்புனால தன்னோட கனவுல வந்து நம்ம இறந்துட்டோமே சொல்லி அப்படியே அழ ஆரம்பிச்சிருந்திருப்பான். அந்த அழுகையோட அந்த படமும் முடிஞ்சிரும். இந்த படத்தை பத்தி சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருச்சு. இந்த படத்தோட கதையும் சரி, இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபியும் சரி, இந்த படத்தோட லொக்கேஷன்ஸ், இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே எல்லாமே வந்து சூப்பர் நாச்சா வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ரொம்ப பக்கா வந்து எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து A24 ஸ்டூடியோல இருந்து வந்த படம். எனக்கு பர்டிகுலரா வந்து இப்பெல்லாம் ரீசெண்டா இந்த A24 பேனர்ல ஏதாச்சும் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதை கண்டிப்பா போய் பார்த்துருவேன். ஏன்னா அவங்களோட படம் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காகவும் ஹாரர் ஜானலே வந்து ரொம்ப வித்தியாசமா வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களோட ஸ்டூடியோ படம்லாம் உட்காந்து பாருங்க, எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கும். அந்த வயசுல எந்த படமும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்து எடுத்திருந்திருப்பாங்க. இந்த படம் இவ்வளவு சூப்பரா இருக்க ஒரே காரணத்தினால தான் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஐஸ்லாண்டு கண்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா அதோட சப்மிஷனா ஆஸ்கருக்கு வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அப்ப பாத்தீங்க எந்த அளவுக்கு இந்த படம் வந்து சூப்பரா இருக்குன்னு. இருந்த போதிலும் கூட இந்த படத்துல வந்து ஒரு சில அடர்கனன் இருக்கு, அதனால இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது. அதே சமயம் இந்த படம் வந்து உங்களோட பொறுமையை வந்து ரொம்ப சோதிக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப
ஸ்லோவாக போகும். ஆக மொத்தம் அந்த படம் வந்து மிஸ் பண்ணக்கூடாத படங்களை எந்த படமும் ஒன்று மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் போகிற நிறைய வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.